வணக்கம். வீராஸ் வாய்ஸுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன். வீட்டு கடன் பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க, ஃபோன் பண்ணியும் பேசினாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு இந்த இதை பதிவு செய்கிறேன். ஏன்னா நம்ம நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்க போகிறீங்க, போகிறப்ப பேங்க்குக்கு போயிட்டு பேங்க்கில் இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க இது பண்ணுறேன்னா, ஏன்னா பேங்க்கோட அவங்க இடத்துல இருந்து நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றத. சில பேங்க்கில் வந்து இந்த செக்லிஸ்ட் கொடுத்துருவாங்க, இந்த பேசிக்காக இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இது ப்ரிப்பேர்டாக எடுத்து கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வேலை சரியாது. ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும், மற்ற வெரிஃபை பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில பயங்கள் இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, உடனே சாங்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ ஹவுசிங் லோன் வந்து முனைப்பாக எல்லா பேங்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வட்டி விகிதங்கள் ஒரு 0.5% 0.5% முன்ன பின்ன இருக்காங்க. ஆனால் அதோட முக்கியம் என்னென்னா எவ்வளோ சீக்கிரமாக அந்த லோன் சாங்ஷன் பண்ண முடியுதோ அப்படின்றத பார்க்கணும். இப்போ என்னென்ன பேசிக்காக தேவைன்றதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பிளான் பற்றி நிறைய சந்தேகங்கள் நிறையா பேத்துக்கு இருக்குது. பிளான் அப்ரூவல் எப்படி வாங்குறது அப்படின்னா, ஒரு பிளாட் வச்சுருக்கேன், இந்த பிளாட் வந்து அன்அப்ரூவ்ட் பிளாட், இதில் எப்படி வீடு கட்டுறதுனா என்ன பண்ணுவாங்கன்னு பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த அன்அப்ரூவ்ட் பிளாட்டை வந்து அப்ரூவல் வாங்கணும். இப்போ இந்த ரெகுலரைசேஷன் ஒரு ஸ்கீம் இருக்குங்க, அதில் வந்து ரெகுலரைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் வந்து உங்கள் இன்ஜினியரை வச்சு போட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவை எப்படி இருக்கோ, எங்கே பெட்ரூம் இருக்கோ, வாஸ்துப்படி எல்லாம் பார்த்து, நிறைய பேர் வாஸ்து பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்து ஒரு பிளான் போடுங்க. இந்த பிளான் போட்டுட்டு அந்த பிளானில் வந்து எவ்வளவு யார் எந்த லெவலில் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, பஞ்சாயத்து லெவலில் வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட்டு, 4 வீடுகளுக்குள்ளே இருந்துச்சுன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட்டு அவங்க பஞ்சாயத்தில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகணும்னா, இப்போ உங்கள் இது வந்து கார்பரேஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அங்கே வந்து கார்பரேஷனில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அது அடுத்த லெவலில் எங்கே போகணும்னா, இப்போ பஞ்சாயத்து வந்து ரெண்டு இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எல்பிஎல்ல லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து டிடிசிபி டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னு சென்னையில் இருக்குது. இவங்க போகணும். இந்த 4000 சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரு 4 வீடுகளுக்கு மேலே போச்சுன்னா இந்த ரெண்டு லேயருக்கும் போகணும். இது உங்கள் பஞ்சாயத்து எங்கே எதில் அட்டாச் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். உங்கள் பஞ்சாயத்து, உங்கள் கார்பரேஷன், உங்கள் லோக்கல் முனிசிபாலிட்டி எதில் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அடுத்து வந்து இதில் இந்த அப்ரூவல் தாங்க இதில் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இன்றைக்கி ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பேங்க்கெலாம் முனைப்பாக லோன் கொடுக்கணும்னு இருக்காங்க, கவர்மெண்ட்டு வந்து அது பண்ணுறதுக்கு இந்த பிஎம்ஓ மாதிரி ஸ்கீம் கொடுத்து அதில் சப்சிடி கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆன்லைன் அப்ரூவல்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க, ஆனால் ஆன்லைன் அப்ரூவலில் வந்து எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக வந்து அப்ரூவல் ஆகிறதில்லை. எல்லாம் பேப்பரில் தான் இருக்குது, டிவியில் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பண்ணுறதில்லை. இன்றைக்கி அவர் சொன்ன அந்த இன்ஜினியர் சொன்ன ஒரு பெரிய அதிர்ச்சிகரத்தை, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு 100,000 ரூபா வந்து அன்அஃபிஷியல் மணி கேட்குறான்னு சொல்கிறான். இது எங்கே போய் வெரிஃபை பண்ணுறதுன்னு தெரியல, ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி வீடு கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் இந்த காஸ்ட்லாம் எங்கே கொண்டு வைப்பாங்க? இது ஒரு இந்த அப்ரூவல் ஸ்டேஜ் தாங்க ஒரு பெரிய கஷ்டமான ஸ்டேஜ். அடுத்து நீங்கள் வந்து இப்போ இந்த மல்டி ஸ்டோரி இதெல்லாம் கட்டுறப்ப நீங்கள் அந்த ஃப்ளாட் வாங்க போகிறப்ப இது எந்த லேயரில் அந்த ஸ்கொயர் ஃபீட் படி எந்த லேயரில் அப்ரூவ் பண்ணி அந்த பிளானை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அந்த பிளானை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணலாம், அதை போய் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா வீடு வாங்குறதுக்கு போங்க. அடுத்து வந்து லீகல் ஒப்பீனியன். நீங்கள் இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்கன்னா இது எங்கே இந்த மூலப்பத்திரத்துலேருந்து அந்த டைட்டிலில் ட்ரேஸ் பண்ணுவாங்க, யார் யாருக்கு வந்துச்சு, இப்போ யார், இதில் மைனர் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்கா, கோயில் சொத்து எதுவும் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு லீகல் ஒப்பீனியனும் வாங்கிக்கிங்க. இது வந்து முக்கியமானது. அடுத்து வந்து நம்ம அந்த சேலரி சர்டிஃபிகேட், உங்கள் இன்கம்மை வச்சு தான் லோன் கொடுப்பாங்க. 50% வரைக்கும் டிடக்ஷன் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு நிறையா பேங்க்கில், சில பேங்க்கில் 40% வரைக்கும் போகிறாங்க. இதில் இப்போ என்னென்னா இந்த சேலரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பிஎஃப் பிடித்தான் இருக்கணும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் 16 இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஐடிஆரில் அது ஃபைல் பண்ணி 3 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுருக்கணும். அதுதான் உங்களோட பேசிக் இன்கம் சோர்ஸ். அடுத்து வந்து என்ன பேங்க்கில் என்ன பார்ப்பாங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ பேசுகிறப்ப கூட வீட்டு கடன் வாங்கணும்னு எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் எஜுகேஷன் லோன் வாங்கி படித்தேன், அதில் இப்போ நான் ஓவர்சீஸில் இருக்கேன், சுற்றி இருந்தவங்களாம் அதை கட்ட வேணாம்னு சொன்னாங்க, அதனால் நான் கட்டலை அப்படின்னு. இது வந்து ஒரு தப்பான எண்ணங்கள்ங்க. நீங்கள் இப்போ வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குறப்ப அதை கட்டிக்கணும்னு நினைக்கிறது தான் கரெக்டான விஷயம். வேலை கிடைக்கல அதை கட்ட முடியலைங்கிறது வேறு விஷயம், வேலை கிடைச்சா அதை கட்டாமல் இருக்கணும்னு நினைக்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன லோன் வாங்க போனாலும் நீங்கள் இந்த சிபிலில் போட்டு பார்த்தாங்கன்னா இந்த பழைய ஜாதகங்கள்லாம் வந்துடும். அப்போ என்ன, உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக எந்த லோனும் சரியாக எந்த பேங்க்லேயும் கொடுக்க மாட்டாங்க.
ஏன்னா சிபில் ஸ்கோருங்கிறது ஒரு முக்கியமான பங்கு. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி கேட்குறீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8-8.5% வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்லேயும் வேறியாதுங்க. இது வந்து இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட எங்கே போனால் சீக்கிரம் கிடைக்கும், எந்த லேயரில் எந்த பேங்க்கில் சீக்கிரம் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து அங்கே மாதிரி. இன்னொன்று வந்து இந்த வட்டி வந்து கம்மியாக இருக்கனால இந்த ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று, ரெப்போ லேட் ரிங்க்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏற்கனவே வீட்டில் கடன் வாங்கிக்கிறவங்க அதை சுவிட்ச் ஓவர் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, தயவுசெய்து அது பண்ணாதீங்க. ஏன்னா போக போக என்ன ஆகும்னா வட்டி விகிதங்கள் கூடப்போகுது, அப்போ வந்து இந்த இன்ஃப்ளேஷன் கூடுறதுனால வட்டி விகிதங்கள் கூட்டிகிட்டு போகும். இப்போ வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், நீங்கள் போய் அதில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதனால் இப்போ என்ன பேங்க்கு இதில் இருக்கீங்களோ அதிலே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த இது வரைக்கும் முன்ன பின்னா இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஏன்னா நீங்கள் இஎம்ஐ இவ்வளோ கட்டணும்னு மனசார உங்களுக்கு இதை வந்துருச்சு, அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. இப்போ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இதில் தாங்க, நீங்கள் இது இந்த பிஎம்ஏஒயில் கொடுக்குற சப்சிடியும் பேங்க் லோனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஸ்கீம் அது ஒரு ஸ்கீம்னு அப்படி கிடையாதுங்க. பேங்க்கில் போய் இதெல்லாம் கொடுத்து பேங்க் வந்து அப்ரூவல் பண்ணி பேங்க்கு வந்து நீங்கள் உங்கள் இன்கம் க்ரைட்டீரியாலாம் பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா லோனை சாங்ஷன் பண்ணுவாங்க, லோனை டிஸ்பர்ஸும் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஏஜென்சியோடு அட்டாச் ஆகிருக்கு, ஹட்கோல் அட்டாச் ஆகிருக்கும் இல்லைன்னா என்ஹெச்பியில் அட்டாச் ஆகிருக்கும். அவங்க வந்து அதுக்கு சப்சிடிக்கு அப்ளை பண்ணுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்குன்றதை அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இது எப்படி வெரிஃபை பண்ணுறதுனா நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த பிளான் அப்ரூவல், இந்த லீகல் ஒப்பீனியனை, சிபில் ஸ்கோரு, இதெல்லாம் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஹவுசிங் லோன் கொடுக்குறப்போ பார்க்குறது. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு பேங்க்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்த வந்து ஏதாச்சும் ஒரு இடத்த வாங்கிட்டு அது அன்அப்ரூவ்ட் லேஅவுட்டில் இருக்குன்னா பேங்க்கு போனீங்கன்னா எடுத்தோடனே லோன் சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா பேங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப குயிக்காக, இப்போ கொடுக்குறதுக்கு இந்த கண்டிஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உடனே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆர்பிஐ நேற்று சொன்னதுலேருந்து இன்னும் ஹவுசிங் லோனு இந்த ரீட்டைல் லோன்ஸ்க்கெலாம் வட்டி குறையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது ஒரு நல்ல தருணம். இந்த பிஎம்ஏஒய் இந்த சப்சிடியோட ஸ்கீம் இருக்குது, அதையும் சேர்த்து அவைல் பண்ணிக்கிங்க. 8-9 தேதியில் அந்த வீட்டு கடன் மேலே இருக்குது, அதிலையும் போய் பார்த்துருங்க. அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிளான் அப்ரூவல், லீகல் ஒப்பீனியன், வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இதெல்லாம் இல்லை, நேராக டைரெக்டாக வந்து லோன் வாங்குறதுக்கு வழியாக இருக்கும். ஸோ இந்த இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எது இருந்தால் என்ன சந்தேகங்கள் வேணாலும் கேளுங்கள். என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்குமோ கொடுக்குறேன்.